யோகராஜ் என்பவரை மிருதங்கத்திற்கும் கார்த்திகேயனை மிருதங்கத்திற்கும் என தந்துள்ளார். பதம் பத்மநாபம் கோவிந்த சாகினம் குருபுஜலதாகினம் புருஷம் சாஸ்வதம் கலையே கோவிந்த சாகினம் கலிதனு ಪದನಾನುಗುಣವಸನ ಸುಲಲಿತಾಕರಮಗಿತಂ ಕಳಿದನುಜ ಸನ್ಯಾಸಿ ಪದನ ಗುಣವಸನ ಸುಲಲಿತಾಕರಮಗಿತಂ ಕಲುಷಕರ ಪರಿಸರೋಜ್ವಲ ಪದ್ಮತೀರ್ಥಾದಿ ಖಂಡಿತ ಶೇಷದುರಿತಂ. ಇಂದ ಐವರುಂ ಇಂದ್ರು ಪಲ ನಾಡುಗಳಿಲ್ ಪಲ ಮೇಡೆಗಳಿಲ್ ತಂಗಳ್ ಕಲೆಯೈ ಮೇನ್ಮಯಾಗ ವಳರ್ತು ವರುಗರಾರ್ಗಳ್. திரு ஏ எஸ் ராமநாதன் அவர்கள் வகித்த பதவிகளும் பெற்ற பட்டங்களும், திரு ஏ எஸ் ராமநாதன் யாழ்ப்பாணத்து ராமநாதன் நுண்கலைக் கல்லூரியில் மிருதங்க பேராசிரியராய் பணியாற்றினார். யாழ்ப்பாணத்தில் அண்ணாமலை அரசர் இசைத்தமிழ் மன்றத்தில் தலைவராக பணியாற்றினார். விரிவுரையாளராக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசைத்துறையில் மிருதங்க பாடத்தினுக்கு ஆசிரியராய் இருந்துள்ளார். வருகை தரு பேராசிரியராக தமிழ்நாடு இசைக்கல்லூரியில் பணியாற்றியுள்ளார். இவர் பெற்றிருக்கக்கூடிய பட்டங்கள்: லயஞான சிரோன்மணி 1960 ஆண்டு, லயஞான சுடரொளி, லயஞான ஜோதி 1963, முழவிசைவேந்தன் 1970, லயஞான நாதச்சுடர் 1971, ஈழத்து லய சக்கரவர்த்தி 1972, லயஞான திலகம் 1983, தன்னுமை அரசு 1983, 2001 மகராஜபுரம் விஸ்வநாத ஐயர் டிரஸ்ட் அமைப்பின் மூலமாக சீனியர் மோஸ்ட் மிருதங்க வித்வானாகவும், 2010 ஞானானந்த சங்கீத சம்மேளன் அமைப்பில் திரு ஸ்ரீமுஷ்ணம் ராஜாராவ் அவர்கள் அளித்த சீனியர் மோஸ்ட் சங்கீத வித்வான் பட்டமும் ஆகும். 2010 குரு காரைக்குடிமணி அவர்களின் சுதிலயா நிகழ்வில் சீனியர் மோஸ்ட் சங்கீத வித்வான் எனும் தகுதியும் ஆகும். 1931 தோன்றிய திரு ஏ எஸ் ராமநாதன் இசைக்கு என தன்னை அர்ப்பணித்து இசைக்காக பெருவாழ்வு வாழ்ந்து, தன்னுடைய மக்கள் ஐவரையும் இசைக்காக அர்ப்பணித்து, தன்னிடம் பயின்ற பல மாணாக்கர்களை
உலக அரங்குகளில் முறையாக அறிமுகப்படுத்தி அவர்களுக்குரிய தகுதிகளையும் சிறப்புகளையும் பெறுதற்கு உரிய வழியை காட்டி அவர் 2011 ஆண்டு இவ்வுலக வாழ்க்கை நீத்து நாத ஒளியாக அமரவாழ்வு பெற்றார்.